ஒரு பக்கம் உன் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா இந்த குழந்தை அம்மான்னு கூப்பிட சொல்ற? இன்னொரு தப்பு இந்த வீட்ல நான் நடக்கவே விட மாட்டேன். உன்ன நம்ம வெச்சு கழுத்து அறுத்துட்டியடா, போடா வெளியே போ. சார் தயவு செஞ்சு வெளியே போடான்னு சொன்னேன். மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள? ஹலோ, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தடுக்காத, இவர் அவமானப்படுத்ததை கேட்டுட்டு தலகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் சொல்லியே தீருவேன். நீ என்னடா சொல்ல போற? நீங்க தூக்கி அடிச்சீங்களே இந்த குழந்தை யார் தெரியுமா? உங்க பேரன்தான். உங்க பெரிய பொண்ணு பெத்தெடுத்த உங்களோட பேரன்தான் இவன். நீங்க அவமானப்படுத்தி மன உடைஞ்சு நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் தான் உங்க திவ்யாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணவன். அதாவது உங்க வீட்டு மருமக மருமகங்கிற ஸ்தானத்துல இருந்தா உங்க பொண்ணுக்கு வேலையும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தான். வருங்காலத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உங்க மருமகங்கிறதுனாலதான் பண்ணான். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? மருமக இருக்கான், பேரப்புள்ள இருக்கான், பொண்ணு எங்கன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அப்பன் தானே பொண்ணுக்கு கருமாறி பண்ணி வச்சான். இவர் மனசால சபிச்ச மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சுமா. அவ எப்போ போய் சேர்ந்துட்டா? என்ன மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனி உங்க இஷ்டம். இனிமே உங்க ஆசைப்படி யாராவது கூப்பிட்டு நல்லா கருமாறி நடத்துக. இதுக்கு மேல ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்க? படிச்சவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? ஆனா இவர் படிப்ப சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இவருக்கு இருந்த அறிவு எல்லாமே போயிடுச்சு. டேய், பெத்த பொண்ணுக்கே கருமாறி நடத்தினவரு மருமகனை தூக்கி தலைமையில வச்சு கொஞ்சவா போறாரு. இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இனிமே கண்டிப்பா உனக்கு இல்லடா. வாடா. இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். மனசுல ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம். அக்கா எங்க இருந்தாலும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கிற சந்தோஷம் உங்க கண்ணில நான் பார்த்தப்பா, அக்கா இப்ப இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, அக்கா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. எது எப்படி இருந்தாலும் அக்கா இந்த வீட்டு பொண்ணுப்பா. அக்காவோட குழந்தை இந்த வீட்டு குழந்தை. ஆனா அவன் இன்னைக்கு அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா போனதுக்கு அப்புறம்
மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தன் குழந்தைக்காகவே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு மனைவி வர போறவங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலனா குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம். அதனாலதான் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு மனைவி ஆகுறதும் அம்மா இல்லாத அக்காவோட குழந்தைக்கு அம்மாவா நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அது தப்பாப்பா. ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு கடைசியில எனக்கே பாடம் கத்து கொடுத்துட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கடா மாஸ்டர். சூர்யா எங்க? கோத்திரம் சொல்லுங்க. பெடுபால கோத்திரம். பெடுபால கோத்திரோத்பவ பேரு திவ்யா. திவ்யா அன்னைக்குயநலத்துக்காக உயிரோட இருக்கிற என் பொண்ணுக்கு நான் கருமாதி பண்ணேன். நான் செஞ்ச பாவத்துக்காக பாசமா குழந்தைக்கு சோறு கொடுக்க வேண்டிய அம்மாவுக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு பிண்ட கொடுக்க வேண்டியதா போயிடுச்சுப்பா. நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி. ஆமாங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அவ காதலிச்சவனை கட்டிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு குழந்தைக்கு தன் அம்மாவா நினைக்கும் போது எந்த அப்பாவா இருந்தாலும் கோவம் வருங்க. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். அதனால உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கே தவிர எந்த விதமான கோவமும் இல்ல, கோவமும் வராது. இதை யோசிச்ச உங்களோட நல்ல மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சே. இவ்வளவு நல்ல ஒரு புருஷன் என் மகளுக்கு புருஷனாவும் எனக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருக்கிறது தெரியாம என் பொண்ண நானே நிரந்தரமா விலக்கி வச்சிட்டேன். இன்னைக்கு உங்க வாயால என்ன மாமான் கூப்பிடுற தகுதியை கூட நான் இழந்துட்டேன். அப்படி இல்ல சொல்லாதீங்க மாமா. இப்போவது நீங்க என்ன மருமகனை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட மனசுக்குள்ளயும் இது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. சொப்னாவோட கழுத்துல நீங்க தாலிய கட்டணும். அவளுக்கு புருஷனா நீங்க திரும்பவும் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். இப்ப வரைக்கும் நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனா இப்பதான் நீங்க தப்பு பண்ண போறீங்க சூர்யா. ஆமா மாமா,
திவ்யா இறந்து போயிட்டான்னு நான் தனியா கஷ்டப்படுறேன்னு எப்பவாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? திவ்யா இறந்துட்டதா நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவ எனக்குள்ளே இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. என்னோட ஒவ்வொரு செயல்லையும் அவ மட்டும்தான் இருக்கா. உடலால இல்லைனாலும் உள்ளத்தால ஒன்னாதான் இருக்கும். எங்க குழந்தைய நீங்க பேரனா ஏத்துக்கணும். அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு எப்ப கூப்பிட்டீங்களோ அப்பவே அவ ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே மீதி இருக்கிறது சொப்னாவோட கல்யாணம் தான். அதுவும் நடந்துருச்சுன்னா அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட சந்தோஷமா நான் இங்க இருந்து போயிடுவேன். உங்க வார்த்தையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல நான் எடுத்தது மட்டும்தான் முடிவு. ஆனா இன்னிலிருந்து என் மாப்பிள்ள என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்க எல்லா முடிவு. நீங்க நினைச்ச மாதிரியே சொப்னாவோட கல்யாணத்தை நடத்துங்க. இன்னுமா ரெடி ஆகல? இப்ப முடிஞ்சிரும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. நீ போ. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இல்லனா எந்த அலங்காரம் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஆ வணக்கம் ஆண்டி. என்ன பசங்க வரலையா? எங்களுக்கு குழந்தைங்க இல்லங்க. பசங்க இல்லையா? அங்கிள் என்ன வேலை செய்யறாரு? ரயில்வேல டிடி. அப்படி சொல்லுங்க, நைட் டியூட்டி, ஓவர் டியூட்டின்னு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் இப்ப கட் பண்ணி விட்டுருக்கேன். பரவாயில்ல, குடும்ப குத்து விளக்கா தான் இருக்க. ஆ வணக்கம் வணக்கம், எங்க நீ எனர்ஜெட்டிக் கப்பல் அங்கிள். நீங்க ஆம்பளைங்க பக்கத்துல உட்காருங்க, ஆன்டி பொம்பளைங்க பக்கத்துல உட்காருவாங்க. யோ ராஸ்கல், 25 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்கோம், எங்களை பிரிக்க பாக்குறியா? அதுக்கு இல்ல அங்கிள், ஆன்டி ஆம்பளைங்க பக்கத்துல உட்காந்தா கூச்சப்படுவாங்கல்ல. அப்படிதான் நான் லேடிஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். வாட் டார்லிங், யா யா கம் ஆன் போ போ. கடைசில ஈவிடி சீன் சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்மு கும்னு கும்ப போறாங்க. நல்ல குடி பச்சை தண்ணி. வாட்ச்மேன், எங்க வீட்டுக்காரங்க எங்க பாத்தீங்களா? இதே காணுமா? ஆமா. ஆஹா, மைக்ல அனௌன்ஸ் பண்ணாலும் வேஸ்ட் ஆச்சே. உங்க புருஷனா காது டமாராச்சு. அதானே ஏன் பிரச்சனையோ. ஐடி விட்டுருங்க. இல்ல இருட்டா வரதுக்குள்ள நானே போய் கண்டுபிடிச்சு. இதோ பாருங்க, இங்க இருக்கார் பாருங்க. ஐயோ, எல்லாம் நல்லா கேக்குறவன். யோ யோ, நித்யா நித்யா, ஏங்க செவடங்க இல்லையா? சங்க ஊதினுங்கிறீங்க. என்னது இவரு செவடா? அப்புறம் எதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தாள அடிச்சுக்கிட்டு இருக்காரு? நல்லா கேட்டா போ தலைவா. அவங்க எப்போ நிறுத்திட்டாங்க? நீங்க தான் நிறுத்தல. கரெக்டா சொன்னியா, எவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாங்களா. ஆனா அமலாபுரம் ஈனா இச்சாபுரம் சொல்லி சினிமா விட இவங்கதான் சூப்பரா வாசிக்கிறாங்க. அவங்க தியாகராஜ கீர்த்தம் எல்லாம் வாசிச்சாங்க. சொல்லுங்க, இனிமே ஏதாவது இந்த செவிட்டி மிஷினை வாங்கி வச்சுக்கலாம்ல. கரெக்டா சொன்ன. இங்க பாருங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எழுந்து வாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ வாங்க எழுந்து. நான் பொண்ணு அடிச்சுட்டு வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. டே, இந்த நேரத்துல கூட சித்தி விட மாட்டியா? வாங்க மாமா. நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் மாமா, இப்ப கூட உங்க முடிவை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஏய் பைத்தியக்காரத்தனமா பேசாம சீக்கிரம் போய் அங்க உட்காரு. சொல்லுது புரியலையா? போ. கட்டி மேல கட்டி மேல.
இத்தனை நாள் அம்மா அம்மானு கூப்பிடுன்னு சொன்ன இந்த வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, பேச்சு வரும்போது எல்லா குழந்தையும் முதல்ல அம்மானு தான் கூப்பிடும். இந்த சின்ன விஷயத்துக்காக நீ மனமடையில இருந்து எழுந்து வருவியா? முகூர்த்த முடியத்துக்குள்ள போய் தாலி கட்டிக்க. முகூர்த்த போனாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்தத்துலதான் இவன் அம்மானு கூப்பிட்டுருக்கான். இவன் என்ன கூப்பிட்டது வேத மந்திரமா இருந்துச்சு. சுப்னா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப இப்படி செய்யறதா சரி? இங்க பாருங்க மாமா, என் மனைவி இறந்து போல எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கும். இவ ஏன் குழந்தைன்னு நான் சொல்றதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி என்ன பொண்டாட்டி ஏத்துக்கோங்க நான் சொல்லல. ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு நான் அம்மாவா வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். இந்த கதைக்கு இதுதான் டிஃபரண்ட் கிளைமாக்ஸ். வாய் முரா, எப்ப என்ன பேசணும் தெரியாது உனக்கு. மாமா, நீங்களாவது சொப்னாக்கு எடுத்து சொல்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சவன வேண்டான்னு சொல்லி நான் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். அவ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுடா. ஆமாண்டா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இது அவளுக்கு நியாயமாவே இருக்காது. ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும்டா. தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் பா, நல்லபடியா முடிவெடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. என்ன பேசணும் தெரியாது உனக்கு. மாமா பாத்தீங்களா, நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் இவன் என்ன விட மாட்டான். ஏ செல்லக்குட்டி, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நம்ம பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது. எங்க அப்பா உங்க அப்பாவை மாத்திட்டாரு, உங்க அப்பாவை நம்மளால மாத்த முடியாதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா மாறுவார். காலம் அவரை மாத்தும் நான் நம்புறேன். திவ்யாவோட கனவு இப்ப நிறைவேறிடுச்சு. ஸ்வப்னாவோட கனவு நாளைக்கு நிறைவேறலாம். நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட நாமளும் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம். அன்புடன், சத்யபாபா.